நேற்று இரவு சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் சச்சின் சிவா என்பவர் அவர் மாற்றுத்திறனாளி பேருந்துல ஏறாரு, பேருந்துல நடத்துனர் அவரை பேருந்துல அழைச்சு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறீங்க. செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் நிருபர் ஒருவர், மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியுடைய கேப்டர் அவரும் மாற்றுத்திறனாளி, பேருந்தில் ஏறும் பொழுது நடத்துனர் அழைத்து செல்ல முடியாது என்று கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சரும் தமிழக அரசும் என்ன செய்ய போகிறது என்று கேள்வி எழுப்பியதும் திருமாவளவன் அவர்கள் பதிலளிக்காமல் நழுவி சென்றுள்ள காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. இதனை குறித்து இணையவாசிகள், அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பினால் எப்படி பதில் சொல்வேன், அப்புறம் கொடுக்கிற ஒரு சீட்டும் கிடைக்காது, அப்படித்தானே என கேலி செய்து வருகின்றனர். மேலும் இதற்கு முன்பும் திருமாவளவன் அவர்களிடம் திமுக அரசு குறித்து கேள்வி எழுப்பியதும் மிகவும் கோபமாக பேசிவிட்டு சென்றிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. திருமாவளவன் அவர்கள் முன்னதாக திமுகவுடன் காங்கிரசுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போது திமுகவுடனும் காங்கிரசுடனும் கூட்டணி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும் பொழுது மானம் கெட்டுப்போய்தான் திமுகவில் இருந்து வருகிறேன் என்று கூறியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. தொடர்ச்சியாகவே திமுகவில் திருமாவளவனை மதிக்காமல் புறக்கணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே திமுகவினர் திருமாவளவனை கூட்டணியில் வைத்திருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது.